தமிழக அரசின் புதிய தொழில் கொள்கையை முதலமைச்சர் பழனிசாமி வெளியிட்டிருக்கும் நிலையில் 28 தொழில் திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகியுள்ளது. சென்னையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதிய தொழில் கொள்கை 2021 வெளியிடப்பட்டது. உற்பத்தி துறையில் அடுத்த 4 ஆண்டுகளில் 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்து 20 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேபோல சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கான தொழில் கொள்கையில் 2 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்து 20 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் இந்த புதிய கொள்கைகள் வளர்ந்து வரும் துறைகளான புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உபகரணங்கள் உற்பத்தி, உணவு பதப்படுத்தல் போன்ற துறைகளுக்கு புதிய தொழில் கொள்கைகள் கூடுதல் ஊக்கம் அளிக்கின்றன. புத்தாக்கம் மற்றும் ஆராய்ச்சி துறைகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. வேலைவாய்ப்பு உருவாக்கத்தினை அதிகரிக்கும் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள், பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு வழங்கப்படும் வேலைவாய்ப்புகளுக்கு கூடுதல் சலுகைகள் வழங்கும் வகையிலும் தொழில் கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த விழாவில் 28 நிறுவனங்களுடன் கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலம் 28,000 கோடி ரூபாய் முதலீடு கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 68,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சிப்காட் நிறுவனத்தின் பொன்விழா ஆண்டை ஒட்டி தபால் தலையை முதலமைச்சர் பழனிசாமி வெளியிட்டார். மேலும் 10 புதிய தொழில் பூங்காக்கள் மற்றும் தொழிற்பேட்டைகளுக்கும் காணொலி வாயிலாக அவர் அடிக்கல் நாட்டினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.